குஞ்சம்மா என் கூட 5வது வகுப்பு வரையில் படித்தாள். அப்போதே அவள் குண்டுதான். எங்கள் வகுப்பில் குஞ்சம்மாவும் பானு என்கிற பானுமதியும் குண்டு. பானுமதி நல்ல சிகப்பு, இவள் கருப்பு, அவ்வளவுதான். ஒல்லியாக இருந்ததால் மறந்துவிட முடியுமா என்ன? முத்துலட்சுமியும் சுந்தரியும் ஒல்லி. சுந்தரியின் அண்ணன் மேல் காலெல்லாம் பாலுண்ணியாக இருக்கும். மிஞ்சியது ஒயர்மேன் சின்னவையாவுடைய பெண் தங்கம்மாதான். சின்னையா என்பது அவருடைய பெயரல்ல, எல்லோரும் சின்னையா சின்னையா என்று கூப்பிட்டதால் அப்படி. ரொம்ப நாட்களுக்கு பின் எங்கள் வீட்டில் மச்சு எல்லாம் எடுத்து லைட் போட்ட போது வயரிங் பண்ண வந்தது சின்னையாதான். சின்னையா வீ கழுத்து மல்பனியன் போட்டிருப்பார். அம்மன் தழும்பு முகம், ஆக்கர் வைத்த பம்பரம் மாதிரி இருக்கும். குரல் எம்ஆர் ராதா மாதிரி, எனக்கு எம்ஆர் ராதா குரல் சின்னையா குரல் மாதிரி இருந்தது. எது முதலில் கேட்டதோ அதைத்தானே பிந்தி கேட்டது ஞாபகப்படுத்த வேண்டும். பானுவுடைய தம்பி குளிக்கும் போது வாய்க்கால் தண்ணீரில் முங்கி செத்துப்போனான் என்று சொன்னார்கள். இத்தனைக்கும் குளித்தது பிராமணக்குடி வாய்க்கால் தானாம். அத்தோடு ஜெமினிஸ் காஃபி பொடிக்கடையை மூடிவிட்டு வெளியூர் போய்விட்டார்கள். திருத்தமாக தைக்கப்பட்ட கதர் சட்டையும் சந்தன கீற்றும் பூநூலுமாக காஃபி பொடி பொட்டலம் தருகிற பானுவின் அப்பாவும் பச்சை பெயிண்ட் அடித்த அந்த தராசு காஃபி பொடி பொட்டலத்துடன் மெதுவாக தணிவதும் ஞாபகம் வருகிறது. முத்துலட்சுமி அப்பாவின் நகைக்கடை முங்கி போய்விட்டது. என் அண்ணனுடன் படித்த முத்துலட்சுமியின் அண்ணனை ஒரே ஒரு தடவை ரயில்வே ஸ்டேஷன் கூட்டத்தில் பார்த்தேன். அங்கு விலாஸ் கேலண்டர் தவிர கண்டிப்பாக எங்கள் வீட்டில் தொங்குகிற இன்னொரு கேலண்டர் முத்துலட்சுமி அப்பா நகைக்கடைக்கு உரியது. வெள்ளை அடிக்கும் போது மரபீரோ தலையில் சினிமா படம் போட வெட்டின ஓட்டையுடன் ரொம்ப நாள் கழித்து அது அகப்பட்டது. சுந்தரியின் அண்ணனை எல்லோரும் பள்ளிக்குஞ்சு என்று கூப்பிடுவார்கள். பள்ளிக்குஞ்சு பெரிதாகி RMKV ஜவுளிக்கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தது. என்ன சௌக்கியமா இருக்கியா என்று கேட்டது. பாலுண்ணி அப்படியே தான் இருந்தது. சுந்தரியை பற்றி வெட்கப்படாமல் கேட்டிருக்கலாம், இப்போது வெட்கப்பட்டு இருக்கக்கூடாது என்று நினைக்கிறது. எல்லாவற்றிற்கும் அப்போது வெட்கப்பட்டிருப்போம் இல்லையா? வயர்மேன் சின்னையா பெண் தங்கம்மாவை ஏதோ ஒரு பேங்கில் வைத்து பார்த்தேன். மாதர் சங்கம், தையல் மிஷின் லோன் என்று 4-5 பேரை சுற்றிலும் நிற்க வைத்து கொண்டு பேங்க் ஆபீசருடன் சத்தமாக பேசிக் கொண்டிருந்தது. பேச்சும் மொழியும் சரியில்லையே என்று படுமே, அப்படி இருந்தது. அப்படி இருப்பதே சௌகரியம் என்று தோன்றி மேலும் கொஞ்ச நேரம் தங்கம்மாவை பார்த்தேன். தங்கம்மாவுக்கு தெரியாத சாகசம் கிடையாது போல. உச்சி வகிட்டை இடது கை பெருவிரலால் சொரிந்து கொண்டார். மூக்குத்தி என்ன, பேசும் போதேவா கழுந்து விட போகிறது? அப்படி விழுந்து விடுமோ என்பது போல் மூக்குத்தி திருகாணியை சரி செய்து கொண்டாள். அடமூதேவி என்று பாஸ் புத்தகத்தை வாங்கி கொண்டு நான் படியிறங்குகையில் தடதடவென்று என்னை தாண்டி இறங்கி போனாள். குஞ்சம்மா எங்கும் போகவில்லை. எங்கும் போகாதது மட்டுமல்ல, எங்கள் வீட்டைப் போலவே அவளுடைய வீடும் ரொம்ப காலமாகவே ஒரே தெருவில் இருந்தது. ஒரே ஒரு தெரு. என்ன ஒரே ஒரு தெரு? எங்கள் தெருவேதான். சொந்த வீட்டுக்காரர்கள் ஏன் வீடு மாற்றப் போகிறோம்? குஞ்சம்மா அப்பா பெரிய பிரிண்டிங் ஆஃபீஸ் வைத்திருந்தார். அதென்னவோ அந்த காலத்தில் பைண்டிங் ஆஃபீஸ், பிரிண்டிங் ஆஃபீஸ் என்றுதான் பெயர் போட்டிருப்பார்கள். அச்சுக்கூடம் என்று போட்டது முத்தையா பிள்ளை மட்டும்தான். முத்தையா பிள்ளை அச்சுக்கூடம் இருந்த இடத்தில் இப்போது கயத்தாறு சாய்பு ஒருத்தர் கோராம்பாய் விற்கிற கடை வைத்திருக்கிறார். நேதாஜி படம் ஓவல் சைஸில் அச்சடிக்கப்பட்ட ஸ்கூல் நோட்ஸ்களை தயார் பண்ணி விற்பனை செய்தது குஞ்சம்மாவின் அப்பாதான். ஒரு பக்கம் அச்சாபீஸ், ஒரு பக்கம் பைண்டிங் ஆஃபீஸ். இது வந்து முத்தையா பிள்ளை கடையை சாப்பிட்டு விட்டது என்று சொல்வார்கள். முழு பரீட்சை லீவு முடிந்தது. பள்ளிக்கூடம் திறக்கிற சமயம் பழைய புஸ்தகம் வாங்கி நாங்களே பசை காய்ச்சி பைண்டிங் பண்ணி கட் பண்ண போவது முத்தையா பிள்ளை கடைக்குத்தான். ரொம்ப போட்ஸாக இருந்த முத்தையா பிள்ளையை எங்களை பார்த்ததும் எழுந்து வந்து கட்டிங் மிஷின் கொடுத்து கட் பண்ணுவதை பார்க்க கஷ்டமாக இருக்கும். மேல் கீழ் அட்டையின் கெட்டிக்கு இடையில் வெள்ளை விசிறியாக வெட்டுப்பட்ட புஸ்தகம் அடுக்கு விரிப்பது அழகாக இருக்கும். புஸ்தகத்தை கையில் கொடுக்கும்போது நல்லா படிக்கணும் என்பார். முத்தையா பிள்ளையும் குஞ்சம்மா அப்பாவும் பேசிக்கொள்வதை பார்க்க அபூர்வமாக இருக்கும். என்னன்னாச்சு, அப்படியானாச்சு, ஆட்டானாச்சு என்று குஞ்சம்மா அப்பா மிகுந்த மரியாதையோடு ஒற்றை செல்லமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது அந்த வயதிலேயே என்னவோ பண்ணும். 5ஆம் வகுப்பு சார்பா ஹெட்மாஸ்டர் சிவக்கொழுந்து வாத்தியாரிடம் பேசுவது போல இருப்பத்தான் காரணம். முத்தையா பிள்ளை கடைக்குள் மாடக்குழியில் ஒரு பிள்ளையார் உண்டு என்பது குஞ்சம்மாவும் குஞ்சம்மாவுடைய அப்பாவும் வந்து கும்பிட்ட போதுதான் தெரியும். என்ன கும்பிட்டு என்ன பண்ண, குஞ்சம்மாவுக்கு கல்யாணமாகி 23 நாளில் குஞ்சம்மா மாப்பிள்ளை செத்துவிட்டார். குஞ்சம்மாவுக்கு நான் செகண்ட் இயர் படிக்கும் போதே கல்யாணம் முடிந்து விட்டது. கல்யாணமான பிறகு ஆணி திருவிழாவுக்கு குஞ்சம்மா வந்திருப்பதாக அம்மா தான் பேசிக் கொண்டு இருந்தாள். பேராச்சி அக்கா மகள் குண்டு குண்டுன்னு இருப்பா. கல்யாணத்துக்கு பிறகு நல்லா வாந்து வடிஞ்சு ஒன் போல லட்சணமா இருக்கா. குஞ்சம்மாவை நானும் 2-3 நாளுக்கு அப்புறம் பார்க்க நேர்ந்தது. எனக்கு ஒன்றும் குஞ்சம்மா மெலிவாக இருப்பது மாதிரி தெரியவில்லை. கண்ணம் முன்னை விட உப்பி இருந்தது. நிறைய பரு, மூக்குத்தி, பட்டரிடம் வாங்கின திருநீரை உள்ளங்கையில் பொத்தி கொண்டே அவளுடைய அம்மா அடுத்தடுத்த தங்கச்சிகள் என்று ஒன்று போல போய்கொண்டிருந்தார்கள். குஞ்சம்மா ஆண் பிள்ளை போல இருந்தாள். அடுத்த தங்கச்சி கூட அப்படித்தான். 3வது பெண்தான் பேராச்சி அக்கா ஜாடை. ஆனாலும் குஞ்சம்மாவை எனக்கு பிடித்துதான் இருந்தது. என்ன இருந்தாலும் கூட படித்த ஞாபகம் என்பது பட்டு துணி மாதிரி எல்லாவற்றையும் போர்த்தி இந்த பாத்தியா என்று உள்ளங்கையில் ஏந்தி விடாதா? அப்படி உள்ளங்கையில் ஏந்தி வைத்திருந்ததால் தான் குஞ்சம்மா மாப்பிள்ளை இறந்து போனதை கேட்டபோது கஷ்டமாக இருந்தது. என்னை விட கெட்டிக்காரன் உலகத்திலேயே உண்டான்னு சீமையில் இல்லாத மாப்பிள்ளையா கொண்டாடுற மாதிரி குதிச்சான்.
துட்டு இருந்தா உமட்டுக்குத்தான்னு தலையில ஓங்கி ஒரு இருக்கு இருக்கிட்டாரு ஆண்டவன். இப்படியெல்லாம் ஒரு ஆம்பளையால் தான் இன்னொரு ஆம்பளை பற்றி பேச முடியும். நான் முடிவெட்டி கொள்ள சனூலில் குனிந்திருக்கும் போது வாசலில் குஞ்சம்மா மாப்பிள்ளை இறந்து போனதை வைத்து குஞ்சம்மா அப்பாவை பற்றி இவ்வளவு ஆங்காரம் சொல்லி கொண்டிருந்தது சைக்கிள் கடை சுப்பையா பிள்ளை. பெயர் தான் அப்படியே தவிர சைக்கிள் கடை வைத்திருந்த காலமெல்லாம் மலையேறி ரொம்ப நாளாகிவிட்டது. அவருடைய இரண்டு பெண் பிள்ளைகள் கட்டி கொடுத்த இடம் சரியில்லாமல் வீட்டிற்கு வந்து தோசை கரைத்து கொண்டிருக்கிறது. சுப்பையா பிள்ளை சம்சாரம் முறுக்கு சட்டையை அடுப்பில் வைக்கவில்லை என்றால் இவர் இப்படி மேல் துண்டு போட்டு கூட பேச முடியாமல் அலைய வேண்டும். அவருடைய பையன் முனிசிபாலிட்டியில் பில் கலெக்டராக இருக்கிறான். எல்லாம் சேர்மன் பா ராமசாமி புண்ணியம். அவனுக்கு பெண் கேட்டு குஞ்சம்மாவை கொடுக்கவில்லை போல. அதுக்காக இப்படியா முடிவெட்டுகிற கருப்பையா? அவர் பாட்டில் வெட்ட வேண்டியதானே? சுப்பையா பிள்ளை ஏதோ எல்லாத்தையும் அப்படியே பிட்டு பிட்டு வைக்கிற மாதிரி தலையை தலையை எதிர்காட்டணும். ரெண்டு பேரையும் அப்படியே அரசடி பாலத்து வாய்க்காலுக்குள்ள தள்ளணும் போல இருந்தது. குஞ்சம்மா அப்பா இதற்கெல்லாம் கவிழ்ந்து போய்விடவில்லை. வீட்டு ஏறுநடையை விட்டு சைக்கிளை இறக்கி வைத்து எப்போதும் போல சகுனம் பார்த்து கொண்டு நின்றார். சகுனம் சரியா இல்லாவிட்டால் குஞ்சம்மா அம்மாவை கூப்பிட்டு கொஞ்ச தூரம் போய்விட்டு எதிரே வர சொல்லி அப்புறம்தான் புறப்படுவார் என்று சொல்வார்கள். இப்படி ஒன்று இரண்டு ஜாஸ்தியாக சொல்கிறார்களே தவிர யாரும் அப்படியெல்லாம் பார்த்ததில்லை. நான் குஞ்சம்மா அப்பா சகுனம் பார்க்கிறார் என்று தெரிந்ததும் என் சகுனத்தில் அவர் போவாரோ மாட்டாரோ பாவம் என்று தயங்கபடியே வேகமாக வருகிறேன். அவர் முகத்தை பார்க்கவில்லை. எம்பெருமானே என்று ஒரு சத்தம் மட்டும் கேட்கிறது. உச்சந்தலைக்கு மேல் காக்காய் பறக்கும் போது காற்று விசிறுமே அது போல் சிறு விசிறல் கேட்டது. குஞ்சம்மா அப்பா சைக்கிளில் போய் கொண்டிருந்தார். திரும்பி பார்க்கும் போது, திரும்பி என்றால் திரும்பியா பார்க்க முடியும், லேசாக பக்கவாட்டில் பார்த்தபோது குஞ்சம்மா அப்பாவின் வேஷ்டியோ மேல் துண்டோ விசிறிருந்து மாதிரி இருந்தது. வாசனை திருநீர் மாதிரி ஒரு செகண்ட் மூக்கில் பட்டது. திருநீர் வாசனை மட்டும்தான் நிஜம். அப்படி விசிறினதும் வெள்ளையாக தெரிந்ததும் வேட்டி இல்லை, புறா. மாவடி பிள்ளை வீட்டு புறா. அந்த வீட்டு தோட்டத்தில் தான் கூண்டு வைத்து புறா வளர்க்கிறார்கள். போ போ என்று மாவடி பிள்ளை கூண்டை திறந்துவிட்டு தானியம் விசிறும் போது 40-50 என்று புறாக்கள் சடசடவென்று அடிக்கும். பொன்வண்டு கலரும் சாம்பல் கலரும் தான் அதிகம். வெள்ளைப்புறா கொஞ்சம்தான். வெள்ளைப்புறா நடக்கிறதை பார்க்க வேண்டும். உயர்ந்த மதில் சுவர்கள் கட்டிட விளிம்புகள் எல்லாம் அவைகளுக்கு பிடிக்குமோ என்னமோ. தோகை விரிக்கிற மாதிரி சிறகை சிலுப்பிக் கொண்டு அது நடந்து கொண்டிருக்கும். நாம் அதை பார்த்து அதை பார்க்க இன்னொருத்தரை கூப்பிடும் போது அதை தெரிந்து கொள்வது மாதிரி சட்டென்று பறக்கும். அப்படி சடசடவென்று புறாக்கள் பறக்க சரிவர அடிக்கிற வெயில் வெளிச்சமாக விழுந்து கொண்டிருக்கிற மாவடி பிள்ளை வீட்டு சந்துக்குள் இருந்து கேடி வேலாயுத மன்னன் வந்து கொண்டிருந்ததை பார்க்க நன்றாக இருந்தது. கேடி என்றால் கேடி என்றெல்லாம் ஒண்ணுமில்லை, என்னமோ அப்படி ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். என்னை விட 3 வயது வேண்டுமானாலும் கூட இருக்கும் கேடி. வேலாயுதம் அண்ணன் படித்தது சுந்தரமூர்த்தி ஓதுவார் ஹைஸ்கூல். நாங்கள் படித்தது வயற்காட்டு பள்ளிக்கூடம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவர்கள் பள்ளிக்கூடம் தாண்டிதான் போக வேண்டும். ஒரு தடவை அந்த பக்கம் போகும்போது ரோடு முழுவதும் அறுவடைக்கு பிணையல் அடித்துக் கொண்டிருந்தார்கள். வைக்கோல் வாசம் மூக்கை துளைக்கிறது. கண்ணும் கண்ணும் பேசியது உன்னாலன்றோ என்று பாட்டு லவுட் ஸ்பீக்கரில் சுந்தரமூர்த்தி ஓதுவார் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் நடக்கிறது. கேடி வேலாயுத மன்னன் தான் சூப்பர் சீனியர் சாம்பியன். பச்சை வெல்வெட் டிராயரும் பனியனுமாக வேலாயுத மன்னன் மேடையிலிருந்து கப் வாங்கி கொண்டு வரும்போது எல்லாம் விசில் அடித்தார்கள். வேலாயுத மன்னன் பீடி குடிப்பதை பின் ஒரு நாள் பார்த்தபோது கூட எனக்கு மரியாதை குறையவில்லை. வேலாயுதம் அண்ணன் போலீஸாகவோ ஜெயில் வார்டனாகவோ வேலை கிடைத்து போய்விட்டதாக சொன்னார்கள். இந்த ஊரில் தான் வேலையாம், ஆனால் பார்க்க முடிந்ததே இல்லை. வேலாயுதம் அண்ணனுடைய அப்பாவைத்தான் அடிக்கடி பார்ப்பேன். அவர் யாரையும் ஏறிட்டு பார்க்கவோ மாட்டாரோ என்னவோ குனிந்து கொண்டேதான் நடப்பார். வலதுகால் எப்போதும் வீங்கியிருக்கும். பெரிய கட்டுப்போட்ட வலது காலை இழுத்து இழுத்து பக்கவாட்டில் நகர்த்தி கொண்டே இடது காலால் நேராக நடந்து வருவார். தலை நரைத்து பறந்து கொண்டிருக்கும். சிகரெட் குடித்து தொங்கின உதட்டில் ஒரு இடம் மட்டும் சிவந்த வெள்ளையாக இருக்கும். ஒருவேளை கேடி வேலாயுதம் அண்ணன் அப்பாதான் கேடியாக இருந்திருப்பாரோ என்று தோன்றும். 5 வருஷம் 10 வருஷம்னு ஒருத்தனுக்கும் குத்தகை கெடுக்கிற மாதிரி ஆடி முடிச்சுட்டு தான் இந்த தெருவில் வேறு வழி இல்லாம தலையை தொங்க போட்டுட்டு கிடக்கான் என்று மீசைக்கார ஆயான் புதுப்படையாக இந்த தெரு ஆண் பிள்ளைகளை பற்றி சொன்னது சரியாகத்தான் இருக்கும் போல. சில விஷயங்களை பார்த்தால் எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருப்பது மாதிரி தான் இருக்கிறது. குஞ்சம்மா இவ்வளவுக்கு அப்புறம் 10 படிச்சு விட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு அப்பா கிளாப்டன் பள்ளிக்கூடத்தில் பார்த்தது. அப்படி வேலை பார்த்த குஞ்சம்மாவை மறுபடியும் கேடி வேலாயுத மன்னன் கட்டி கொண்டது எல்லாம் அப்படி சரியாக நடந்த விஷயங்கள் அல்லாமல் வேற என்ன? அச்சாபிஸ்காரன் துட்டுக்குள்ளா போய் விழுந்துட்டான். நாம திருநாவுக்கரசு என்று கேடி வேலாயுத மன்னனின் அப்பாவை பார்த்து சொன்னார்கள். அவர் விழவும் இல்லை, எழுந்திருக்கவும் இல்லை. எப்போதும் போலத்தான் தலையை குனிந்து கொண்டே நடந்து கொண்டிருக்கிறார். வேலாயுத மன்னன் குஞ்சம்மாவை கட்டி கொண்டதற்காக அவருடைய கால் வீக்கம் குணமாகி விடுமா என்ன? அதுவும் இல்லை. வேலாயுத மன்னனின் அம்மா இன்னும் முக்கு பம்பில் 7 நடை என்று தண்ணீர் வீட்டுக்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டு போகிறாள். இதை விட சுவாரஸ்யம் சீவலப்பேரி பெரியம்மை என்னிடம் கேட்டதுதான். ஏ சுந்தரம், அச்சாபிஸ்காரர் மகளும் வேலாயுதமும் லவ் பண்ணிலா திருமணம் கட்டிக்கிட்டாங்களாம்? நெசந்தானா, நான் ஒன்றும் சொல்லலை. ஒருத்தர் கொத்த பிடிச்சி போச்சாம்ல,
பெரியம்மை மேற்கொண்டும் என்னை கேட்டாள். என் வீட்டுக்காரிக்கு ஒரே சிரிப்பு. அந்த இடத்தில் ஒன்றும் சொல்லாமல் வீட்டுக்கு வந்ததும் உங்க பெரியம்மை இங்கிலீஷ்லாம் பேசுனாங்களே என்று சொன்னாள். அவ்வளவுதானா? அந்த பெரியம்மை சொன்ன ஒரு சொல்தானா உன் காதலில் விழுந்தது? அதற்கு மேல் உனக்கு ஒன்றும் தோன்றவில்லையா? இந்த தெருவில் ஒருத்தி சின்ன வயதில் கல்யாணமான மூணே வாரத்தில் கஷ்டப்படுகிறாள். அப்புறம் மேற்கொண்டு படிக்கிறாள், வேலைக்கும் போகிறாள், மறுபடியும் கல்யாணம் பண்ணி கொள்கிறாள். இதில் உனக்கு ஒன்றும் தோன்றவில்லையா? சந்தோஷம் இல்லையா? அப்படியே அவர்கள் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியிருந்தார்கள் என்றால் அது எவ்வளவு நல்லது. லவ் பண்ணியிருந்தா என்ன தப்பு? நான் சொன்னேன், உங்களுக்கு எதுதான் தப்பு இல்லை? இதை சொல்லி முதுகுக்கு பின்னே எரிந்துவிட்டு மேலும் மேலும் அவள் போய்கொண்டே இருந்தாள். அடுப்படி புகை சுழன்று அவளுக்கு முன்னால் புறவாசலுக்கு போய்கொண்டு இருந்தது. எனக்கு பெரியம்மையை பார்க்க வேண்டும் போலிருந்தது. பெரியம்மை, உனக்காவது அப்படி தோணுச்சே?